இன்னைக்கு நம்ம சொர்க்கா சாம்பார் செய்யலாம். அதுக்கு பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். சொர்க்கா கட் பண்ணி எடுத்துருக்கேன். டமாட்டோ ஒரு மூணு டமாட்டோ மிக்ஸி பண்ணியிருக்கேன். குக்கும் இல்லைன்னா புளி போட்டுக்கலாம். தேங்காய் கருவேப்பிலை இப்போ மிக்ஸி பண்ணியிருக்கிற டமாட்டோ இதில் தக்காளி பருப்பில் போட்டுட்ருக்கேன். குக்கும் தேங்காய் தாளிச்சிக்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன். பெருங்காயம் சீரகம் கடுகு கருவேப்பில கட் பண்ணி வச்ச அந்த சொரக்காவும் இதில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் இப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பில் சாம்பார் பவுடர் போட்டுட்ருக்கு. சாம்பார் பவுடருடைய ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சொரக்கா ஃப்ரை பண்ணி வச்ச சொரக்காவும் இதில் போட்டு நமக்கு எவ்வளோ கட்டி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு ரெண்டு விசில் எடுத்தா சொர்க்கா சாம்பார் ரெடி. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நான் இது சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்னிஷ்க்கு கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கிறேன். சொர்க்கா சாம்பார் ரெடி.